எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி நாம் யூஸ் பண்ணுற ஃபியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஃபியூஸ். இதனால் எவ்வளோ லோடை தாங்க முடியுமோ அது வரைக்கும் தாங்கும். அதுக்கு மேலே லோடு போகும்போது இந்த ஃபியூஸ் எலமெண்ட் வந்து பேர்ன் ஆகிட்டு மெல்ட் ஆகும். ஃபியூஸ்னால் என்ன, அதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இந்த ஃபியூஸ் ரேட்டிங்கை எப்படி செலக்ட் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபியூஸ் வந்து ஒரு செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் பேக்கப் ப்ரொடெக்ஷன் டிவைஸ். இது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் சர்க்யூட்டில் இருக்கிற எக்யூப்மெண்ட்டில் அப்நார்மலிட்டி வரும்போது அந்த எக்யூப்மெண்ட்டை எலக்ட்ரிக்கலாக டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃபியூஸ் வந்து யூஸ் ஆகுது. ஃபியூஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இந்த எக்யூப்மெண்ட் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டுன்னு எடுத்துப்போம். இந்த எக்யூப்மெண்ட் வந்து மோட்டராக இருக்கலாம், இல்லை ஃபேனாக இருக்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜாக இருக்கலாம், இல்லை டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கலாம். ஏதோ ஒரு எலக்ட்ரிசிட்டி பவரில் ஒர்க் ஆகிற எக்யூப்மெண்ட்னு எடுத்துப்போம். நான் இதை மோட்டர்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். மோட்டருடைய ஃபுல்லோட ஆம்ஸ் வந்து 2 ஆம்ஸ்னு வச்சுப்போம். மோட்டருக்கு ஃபியூஸ் வழியாக இந்த கேபிள் மூலயமா சப்ளை கொடுக்குறோம். இந்த ஃபியூஸோட ரேட்டிங் வந்து 2.5 ஆம்ஸ். எப்போவுமே எக்யூப்மெண்ட்டோடைய ரேட்டட் கரண்ட்டை விட ஃபியூஸோட ரேட்டிங் வந்து அதிகமாக இருக்கணும். இங்கே மோட்டருடைய ரேட்டட் ஆம்ஸ் வந்து 2 ஆம்ஸ். அதனால் அதை விட அதிகமாக 2.5 ஆம்ஸ் ரேட்டிங்க்கு ஃபியூஸை வந்து போட்டிருக்கோம். இது வந்து கிளாஸ் ஃபியூஸ். இதில் உள்ளே என்ன நடக்குதுன்னு விசுவலாக பார்க்க முடியும். இந்த மோட்டர் எவ்வளோ லோடு எடுக்குதுன்னு பார்க்குறதுக்கு அம்மீட்டரை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மோட்டர் அப் டு 2 ஆம்ஸ் வரைக்கும் கரண்ட்டை எடுத்தால் அது நார்மல் ரன்னிங்னு சொல்லுவோம். 2 ஆம்ஸுக்கு மேலே லோடு எடுக்கும்போது ஓவர்லோடுன்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மோட்டரில் இன்டர்னலாக ஷார்ட் சர்க்யூட் ஏற்படலாம், இல்லை இந்த கேபிளில் ஷார்ட் சர்க்யூட் ஏற்படலாம். இந்த மாதிரி அப்நார்மலிட்டி வரும்போது இந்த எக்யூப்மெண்ட்டை சப்ளையிலிருந்து டிஸ்கனெக்ட் பண்ணணும். அப்படி சப்ளையில் இருந்து டிஸ்கனெக்ட் பண்ணாமல் கண்டினியூவாக சப்ளை போகும்போது இந்த மோட்டரோ இல்லை இந்த கேபிளோ ஹெவியாக டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த அப்நார்மலிட்டியை ஓரளவு அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃபியூஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த மோட்டருக்கு சப்ளை போயிட்டுருக்கு. ஃபியூஸ் வந்து எந்த கண்டிஷனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இந்த மோட்டர் வந்து இப்போ 2 ஆம்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்ருக்கு. இது நார்மல் ஆப்ரேஷன் தான். இப்போ இந்த மோட்டரை ஓவர்லோடில் ரன் ஆகுதுன்னு வச்சுப்போம். வீடியோவை நைட் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஃபியூஸோடைய ஆப்ரேஷனை கிளியராக பார்க்க முடியும். இப்போ இந்த மோட்டர் ஓவர்லோடில் 2 ஆம்ஸுக்கு மேலே கரண்ட்டை எடுத்துகிட்ருக்கு. இந்த நேரத்தில் இந்த மோட்டரை சப்ளையிலிருந்து டிஸ்கனெக்ட் பண்ணணும், இல்லைனா மோட்டருடைய வைண்டிங் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். இந்த ஃபியூஸ் ரேட்டிங் வந்து 2.5 ஆம்ஸ். இப்போ அதை ரேட்டிங்கை விட அதிகமாக கரண்ட் வந்து இந்த ஃபியூஸில் போயிட்டுருக்கு. இந்த ஓவர்லோடால் ஃபியூஸ் எலமெண்ட்டை வந்து பேர்ன் ஆகிட்டு மெல்ட் ஆகிருச்சு. இந்த ஃபியூஸ் வந்து பேர்ன் ஆனது கிளியராக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த மோட்டருக்கு போகிற சப்ளை வந்து டிஸ்கனெக்ட் ஆகிருச்சு. இதனால் இந்த மோட்டர் வந்து ஓவர் டேமேஜ் ஆகாமல் பாதுகாக்கலாம். இதே மாதிரி தான் ரியல் சர்க்கியூட்லேயும் ஃபியூஸ் வந்து ஒர்க் ஆகும். இந்த ஃபியூஸை ஃபீல்டில் யூஸ் பண்ணும்போது ஃபியூஸ் நல்லா இருக்கா இல்லை ஃபியூஸ் போயிடுச்சான்னு ரொம்ப சிம்பிளாக செக் பண்ணி பார்க்கலாம். மல்டிமீட்டரை கண்டினியூட்டி மோடில் வச்சு செக் பண்ணணும். இது நல்லா இருக்கிற ஃபியூஸ். இந்த ஃபியூஸை செக் பண்ணி பார்ப்போம். கண்டினியூட்டி வருது, மல்டிமீட்டரில் பீப் சவுண்டும் வருது. இது பேர்ன் ஆன ஃபியூஸ். இந்த ஃபியூஸை செக் பண்ணி பார்க்கலாம். கண்டினியூட்டி வந்து வரல, மல்டிமீட்டரில் பீப் சவுண்டும் வரல. இந்த மாதிரி செக் பண்ணி இந்த ஃபியூஸ் வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது கண்டினியூட்டி வந்தால் ஃபியூஸ் வந்து நல்லா இருக்குதுன்னு அர்த்தம், கண்டினியூட்டி வரலன்னா ஃபியூஸ் வந்து பேர்ன் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதாவது இன்டர்னலாக கட் ஆகிருக்குதுன்னு அர்த்தம். ஃபியூஸ் வந்து நிறைய டைப்பில் இருக்குது. அது யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனை பொறுத்து மாறும். அதாவது ஏசி வோல்டேஜில் யூஸ் பண்ணுறோமா, இல்லை டிசி வோல்டேஜில் யூஸ் பண்ணுறோமா, அதே போல் ஹை வோல்டேஜ் சர்க்யூட்டா இல்லை லோ வோல்டேஜ் சர்க்யூட்டா, அப்புறம் எந்த எக்யூப்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ண யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து ஃபியூஸ் வந்து நிறைய டைப்பில் இருக்குது. இதில் சில ஃபியூசஸ் வந்து காமனாக அதிகமாக யூஸ் பண்ணுறோம். HRC ஃபியூஸ், அதாவது ஹை ரப்சர் கரண்ட் ஃபியூஸ், அப்புறம் செமிகண்டக்டர் ஃபியூஸ், அடுத்து கேட்ரேஜ் ஃபியூஸ், அப்புறம் ரீவயரபிள் ஃபியூஸ், அடுத்து ஹை வோல்டேஜ் ஃபியூஸ். இது போல் இன்னும் நிறைய ஃபியூஸ் டைப் வந்து இருக்குது. இது வந்து லோ வோல்டேஜ் ஃபியூஸ். இது வந்து LT மோட்டாரு, அப்புறம் ஹீட்டர், இது போல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்ளிகேஷனுக்கு வந்து யூஸ் ஆகுது. இது வந்து ஹை வோல்டேஜ் ஃபியூஸ், HT மோட்டாரு, அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர், இது போல் அப்ளிகேஷனுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஃபியூஸுக்குள்ளே மணல் போல் கெமிக்கல் பவுட்ரு வித்து சிலிக்கான் சாண்டு வந்து இருக்கும். இந்த கெமிக்கல் பவுட்ரு சாண்டை வந்து ஃபியூஸ் பேர்ன் ஆகும்போது ஏற்படுற ஆர்க்கை வந்து அணைக்க யூஸ் ஆகுது. அதாவது ஃபியூஸ் எலமெண்ட் பேர்ன் ஆகும்போது ஈட்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஈட்டுனால பவுடரில் கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நடக்கும். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ஆர்க்கு அணைக்கும் தன்மை கொண்டது. இதனால தான் வந்து ஃபியூஸுக்குள்ளே இந்த கெமிக்கல் பவுடரை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஃபியூஸோட ரேட்டிங்கை எப்படி செலக்ட் பண்ணுறது. பொதுவாக நாம் எந்த எக்யூப்மெண்ட்டை பாதுகாக்க ஃபியூஸ் போடுறோமோ அந்த எக்யூப்மெண்ட்டோடைய ஃபுல்லோடு கரண்ட்டு வந்து நமக்கு தெரியணும். அந்த ஃபுல்லோடு கரண்ட்டை விட அதிகமாக தான் ஃபியூஸ் ரேட்டிங்கை வந்து செலக்ட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு மோட்டருக்கு ஃபியூஸை செலக்ட் பண்ணும்போது 125% ஆஃப்
ஃபுல்லோடு கரண்ட் இருக்கிற மாதிரி ஃபியூஸை வந்து செலக்ட் பண்ணணும். அதாவது 5 kW மோட்டர் வந்து ஃபுல்லோடு ஆம்ஸ் வந்து 7.7 ஆம்ஸ்னு வச்சுப்போம். இந்த ஃபார்முலா படி ஃபியூஸ் ரேட்டிங் வந்து 1.25 × 7.7 ஆம்ஸ் ஈக்குவல் டு 9.625 ஆம்ஸ்னு வருது. இந்த எக்ஸாக்டாக 9.625 ஆம்ஸ் ரேட்டிங்க்கு வந்து ஃபியூஸ் கிடைக்கிறது கஷ்டம். அதனால் வந்து நியரஸ்டான ரேட்டிங்கை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இங்கே 10 ஆம்ஸுங்கிறது ஸ்டாண்டர்டான ரேட்டிங். அதனால் 10 ஆம்ஸ் ஃபியூஸை வந்து இந்த மோட்டருக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மோட்டருடைய ஃபுல்லோடு கரண்ட்டு 7.7 ஆம்ஸ் இருக்கும்போது 6 ஆம்ஸில் ஃபியூஸை போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, மோட்டர் வந்து நார்மல் ரோடில் ரன் ஆகும்போது ஃபியூஸ் வந்து போயிட்டு மோட்டர் வந்து ஆஃப் ஆகிடும். அதே போல் 7.7 ஆம்ஸ் ஃபுல்லோடு இருக்கிற மோட்டருக்கு 50 ஆம்ஸில் ஃபியூஸை போட்டால் என்ன ஆகும்னா, மோட்டர் வந்து ஓவர்லோடு வந்தால் கூட ஃபியூஸ் பேர்ன் ஆகாமல் அப்படியே இருக்கும். இதனால் மோட்டர் வந்து டேமேஜ் ஆகிரும். இங்கே ஃபியூஸுன்னு ஒன்று போட்டதே வேஸ்ட்டு. ஸோ ரேட்டிங் செலெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அடுத்து டிரான்ஸ்ஃபார்மர்னு வரும்போது ஃபியூஸ் ரேட்டிங் வந்து 200% ஆஃப் ஃபுல்லோடு கரண்ட். அதாவது ஃபியூஸ் ரேட்டிங் வந்து 2 × ஃபுல்லோடு கரண்ட். இந்த ஃபியூஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு யூஸ் பண்ணுற ஃபியூஸ் தான். இதுதான் அந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய நேம் பிளேட் டீடைல்ஸ். இங்கே ப்ரைமரி சைடு ஃபுல்லோடு ஆம்ஸ் வந்து 52. இந்த ஃபார்முலா படி ஃபியூஸை கால்குலேட் பண்ணும்போது ஃபியூஸ் ரேட்டிங் ஈக்குவல் டு 2 × 52 = 104 ஆம்ஸ். மார்க்கெட்டில் 104 ஆம்ஸ் ரேட்டிங்க்கு ஃபியூஸ் கிடைச்சா அந்த ஃபியூஸை யூஸ் பண்ணலாம். இல்லைனா நியரஸ்ட்டாக இருக்கிற ஃபியூஸை வந்து யூஸ் பண்ணணும். இங்கே 100 ஆம்ஸ் ஃபியூஸ் வந்து ஸ்டாண்டர்ட் ரேட்டிங். ஸோ அதனால் நாம் 100 ஆம்ஸ் ஃபியூஸை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதே போல் தான் எலக்ட்ரானிக் சர்க்யூட்டுக்கும் ஃபியூஸ் ரேட்டிங் கால்குலேஷன் வந்து 110% ஆஃப் ஃபுல்லோடு கரண்ட். அதாவது 1.1 × ஃபுல்லோடு கரண்ட். இந்த ஃபார்முலா படி கால்குலேட் பண்ணி ஃபியூஸை வந்து செலக்ட் பண்ணணும். இந்த ஃபியூஸ் ரேட்டிங்னு சொல்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, ஃபியூஸுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்டு எவ்வளோ கரண்ட்டை தாங்கணுங்கிறது தான் இந்த ஃபியூஸோடைய ஆம்ஸ் ரேட்டிங்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஃபியூஸோடைய சைஸை வந்து ப்ராப்பராக செலக்ட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு 5 kW மோட்டர் இருக்கிற சர்க்கியூட்டில் ஸ்டார்டரை விட பெரிய சைஸில் ஃபியூஸை போட்டால் சர்க்கியூட் வந்து காம்பாக்டாக இருக்காது. அதனால் இடத்துக்கு ஏற்ற மாதிரி சைஸை வந்து செலக்ட் பண்ணணும். இன்னும் ஃபியூஸை பற்றி டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஐஇசி ஸ்டாண்டர்ட் 602-69-1 லோ வோல்டேஜ் ஃபியூஸை பற்றியும், அப்புறம் ஐஇசி ஸ்டாண்டர்ட் 602-82-1 ஹை வோல்டேஜ் ஃபியூஸை பற்றியும் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது ரேட்டட் வேல்யூ பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு, அப்புறம் ஃபியூஸோடைய பிரேக்கிங் கெப்பாசிட்டி, அப்புறம் ஃபியூஸ் எலமெண்ட்டோடைய கட் ஆஃப் கரண்ட்டு, அடுத்து ஃபியூஸோடைய இன்சுலேஷன், அப்புறம் ஃபியூஸ் தாங்குகிற டெம்பரேச்சர், அடுத்து பவர் டிசிபேஷன் ஃபேக்டர்னு ஃபியூஸை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த ஃபியூஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.